கடந்த 2012 ஆண்டு வெளியான சிம்பு உடைய போடா போடி படம் மூலம்தான் இயக்குனரா விக்னேஷ் சிவன் அறிமுகமானாரு. இந்த நிலையில அந்த படத்தின் இரண்டாம் பாகத்துல சிம்பு நடிக்கிறாருன்னு தயாரிப்பாளர் பதம்குமார் தெரிவிச்சிருக்காரு. போடா போடி படத்தை தயாரிச்சதும் பதம்குமார் தான். போடா போடி டூ குறித்து பதம்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, போடா போடி டூ படத்துல புதுமுகம் ரித்திகா பால் சிம்புவுக்கு ஜோடியா நடிப்பாங்க. ரித்திகா எங்களுடைய ஹிந்தி படம் ஒன்றின் மூலம் நடிகையா அறிமுகமாக இருக்காங்க. இந்த நிலையில அவங்க தமிழ் படத்திலையும் நடிக்க இருக்காங்க. கடந்த ஓராண்டுக்கும் மேல ரித்திகா பயிற்சி பெற்று வந்துட்டு இருக்காங்க. போடா போடி படத்தை இயக்கிய விக்னேஷ் சிவன் தான் அதன் இரண்டாம் பாகத்தையும் இயக்குவாரான்னு குமார் கிட்ட கேட்கப்பட்டது. அதற்கு, நான் அறிமுகம் செய்து வைத்த ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்குவார் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். போடா போடி படத்துக்கு தரண் அருமையாக இசையமைச்சிருந்தாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் டீமையே இரண்டாம் பாகத்துக்கும் பயன்படுத்த விரும்புகிறேன். போடா போடி டூ படத்துக்காக கடந்த 1.5 ஆண்டுகளாக ஸ்கிரிப்டை தேடணும். இந்த நிலையில் அண்மையில் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடச்சிருக்கு. முதல் பாகத்தை போலவே இதுவும் இசை தொடர்பான படம் தான். போடா போடி டூ முதல் பாகத்தின் தொடர்ச்சி இல்லை, ஆனால் முதல் பாகத்தை இணைக்கும் ஒரு கதை இருக்கும். முதல் பாகத்தை போலவே இந்த படமும் முழுக்க முழுக்க லண்டனில் படமாக்க இருக்கும். சில வெளிநாட்டு தூதரகங்கள் இன்னும் திறக்கப்படலை. அதனால் அடுத்த ஆண்டு ஜூன் அல்லது ஜூலைக்கு முன்பு பயணம் செய்வது சாத்தியமே இல்லை. படப்பிடிப்பை மே அல்லது ஜூனில் தான் துவங்க திட்டமிட்டிருக்கோம். சிம்பு தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. விக்னேஷ் சிவனும் விஜய் சேதுபதி நயன்தாரா சமந்தாவை வச்சு காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தை இயக்கிட்டிருக்காரு. மாநாடு படத்தை தொடர்ந்து ராம் இயக்கத்தில் உருவாக இருக்க புதிய படத்தில் சிம்பு நடிக்க இருக்காரு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு நடித்து வரும் மாநாடு புதுச்சேரியில் முக்கியமான காட்சிகளை படமாக்கிட்டு தற்போது சென்னையில் படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கு. சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிட்ருக்காரு மாநாடு திரைப்படத்தை. இன்னும் 30% காட்சிகள் தான் படத்தில் பாக்கியிருக்கு. மாநாடு படத்துக்கு அப்புறம் சிம்பு நடிக்க இருக்க படம் பற்றி பல செய்திகள் வெளியாயிட்டு தான் இருக்கு. இயக்குனர் ராம் சொன்ன கதை சிம்புவுக்கு ரொம்பவுமே பிடித்து போக உடனே நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு சிம்பு. சம்பளம் மற்றும் படத்துடைய பட்ஜெட் பற்றி பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இந்த பேச்சுவார்த்தை விரைவில் நல்லபடியாக முடிஞ்சு விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. மாநாடு படத்தை முடிச்சுட்டு மஃப்டி படத்துடைய இதர காட்சிகளை முடித்து கொடுக்க இருக்காரு சிம்பு. அதை தொடர்ந்து ராம் படத்துக்கு தேதி ஒதுக்குவார்னு தெரியுது. நடிகர் சிம்பு உடல் எடையை பாதியாக குறைச்சி ஆச்சரியம் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் ஈஸ்வரன் படத்தை ஒரே மாதத்தில் முடித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே வேகத்தில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்துலையும் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. தற்போது படப்பிடிப்புக்கு இடைவெளி விடப்பட்டிருக்கு. இந்த நிலையில் சிம்புவுடைய புதிய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. பைஜாமா அணிந்து அதில் சிம்பு செம்ம ஸ்டைலாகவும் அழகாகவும் இருக்காரு. இந்த புகைப்படங்களை சிம்பு ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க.